ஹாய் யார், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் டு அயர்மலையான் ப்ளாக். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறீங்க. சம்மர் சீசனுக்கான ஒரு அமேசிங்கான ஒரு டிஐஒய் ஹேர் பேக் ரெமெடி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களை ரீச் பண்ணும். மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி இலை, வேப்ப இலை, ஆலோவேரா ஜெல், சேர்க்கை, இந்த நாலு மேஜிக்கல் இன்க்ரீடியன்ட் வச்சு தான் இன்றைக்கி நம்ம அந்த ஹேர் பேக் பார்க்கறன போகிறோம். ஸோ செம்பருத்தி இலை நான் ஏன் இந்த ஹேர் பேக்கில் யூஸ் பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பரான ஒரு ஹேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா வீட்டில் கண்டிப்பாக ஒரு செம்பருத்தி செடி வாங்கி வச்சுக்கோங்க. செம்பருத்தி இலையும் சரி, செம்பருத்தி பூவும் சரி, நம்ம ஹேருக்கு அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸை கொடுக்கும். நம்ம ஹேரை ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கே மெயின்டைன் பண்ணால் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது ஒரு பிரேக்கேஜ் இருக்குது ஹேரில், இந்த ஸ்பிட்டன்ஸ் இருக்குது, இதை ரூட்ஸ்லேருந்தே ஹேர் கொட்டுது, ஹேர் ரொம்ப தின்னாக இருக்குது, ஹேர் லென்த்தாகவே இருக்க மாதிரி ஒரே ஆள் லென்த்தில் தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ஹேர் பேக்குக்கு அதனால தான் நான் வந்து செம்பருத்தி இலை ஒரு 15 to 20 எடுத்துக்கேன். என்னோடய ஹேர் லென்த் பொறுத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நீ லீவ்ஸை கூட ஒரு 40 to 50 லீவ்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் சம்மர் சீசனில் நிறைய பேருக்கு டேண்ட்ரஃப் வரும். ஸோ அதனால் வந்து நான் இந்த நீம் லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் டேண்ட்ரஃப் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நீம் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஆன்டி ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை ப்ரிவென்ட் பண்ணுறது தான் இந்த நீம் லீவ்ஸோட பெனிஃபிட்ஸ். அண்ட் வந்து நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷேர்க்கை. ஷேர்க்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடையில் அந்த ஒரிஜினலாக அரைச்ச ஷேர்க்கை கிடைக்கும், அது வாங்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி கிடைக்கல அப்படின்னா அது பேக்கெட்ஸில் இருக்கும், இல்லைனா சில பேர் வீட்டில் அரைச்சி வச்சுருப்பீங்களா, நீங்கள் அதை கூட ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணுங்கள். நான் வந்து 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணிக்கேன். என்னோடய ஹேர் லென்த்தை பொறுத்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு பிளெண்டரில் ஃபஸ்ட் அதை ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம இந்த பிளெண்டரில் ஏன் இந்த மாதிரி பிளெண்டரில் அரைக்க சொல்கிறேன்னா, தண்ணி விடாமல் நம்ம அரைக்கணும். அப்போ தான் வந்து அந்த இலையோட சாரெலாம் நம்ம ஹேர் ரூட்ஸ்க்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து தண்ணி விடாமல் அரைக்கிறதுக்காக இந்த மாதிரி பிளெண்டர் யூஸ் பண்ணுறேன். மிக்சியில் கண்டிப்பாக போட்டாலே கண்டிப்பாக அரையாது, அதனால் இந்த மாதிரி பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஹேர் பேக் பண்ண போகிறதுன்னா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக வந்து கேப் விட்டு ஆட் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் வந்து நல்லா மிக்ஸ் ஆகும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து ஷேர்காய், செகண்ட் வந்து செம்பருத்தியில், மூணாவது வேப்பையில், நாலாவது தான் வந்து நான் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணியிருப்பேன். ஆலோவேரா ஜெல் இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கிற ஜெல்லாம் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா ஸ்ட்ரைட்டாக பிளான்ட்டில் கிடைக்கிறதே கூட எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீன் கலரில் ஃப்ராக்ரன்ஸோடு இருக்கிறதுக்கு ஆட் பண்ணாதீங்க. பிகாஸ் அந்த டெக்ஸ்சர்லாம் வந்து நம்ம ஹேருக்கு வந்து ரொம்ப கெமிக்கல்ஸ் இருக்கிறனால நம்ம ஹேரை வந்து ப்ரிவென்ட் பண்ணாது. ஸோ ஹேரை வந்து பிரேக்கேஜ் தான் திருப்பி கொடுக்க, ஹேர் ஃபால் தான் ஆகும். ஸோ மோஸ்ட்டாக வந்து ஒயிட்டாக இருக்கிறத பார்த்து வாங்க பாருங்கள். இந்த ஹேர் பேக்குக்கு வந்து மெயினாக என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ஸ், மெயினான இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிட்டு போகும். இந்த கரிசலாங்கண்ணி அந்த மாதிரி நெல்லிக்காய் அந்த மாதிரி கிடைச்சா கூட இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதை நாளையுமே நான் கொஞ்சம் ப்ளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த 4 மெயினான இன்க்ரீடியன்ஸ் தான் மோஸ்ட்டாக போது. இன்கேஸ் உங்களுக்கு எதாவது ஆட் பண்ணணும்னு தோணுச்சுனா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் சின்ன வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஹேர் பேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹேர் பேக்கை நம்ம ஸ்ட்ரைட்டாக ரூட்ஸில் அப்ளை பண்ணால் 2 வீக்ஸில் ஒரு அமேசிங்கான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். 2 வீக்ஸ் ஒரு வீக்கில் நீங்கள் 2 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த பேபி ஹேர்ஸ் வரது நீங்கள் 2 வீக்ஸ் கழிச்சு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.